வணக்கம் மாணவர்களே நான் உங்கள் தமிழ் ஆசிரியை பேசுகிறேன் சென்ற தமிழ் வகுப்பில் நாம் தமிழ் வரிவடிவ வளர்ச்சி என்ற உரைநடை பாடத்தின் சில தலைப்புகளை பார்த்தோம் நினைவில் இருக்கிறதா இப்போது நாம் பகுதி ரெண்டில் உள்ள தலைப்புகளுக்கு செல்லும் முன் அவற்றிலிருந்து சில வினாக்கள் முதல் வினா மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துகளையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க எவற்றை பயன்படுத்தினான் சரியான பதில் செய்கைகளை பயன்படுத்தினான் இரண்டாவது வினா வளைந்த கோடுகளால் அமைந்த மிக எதுவென்கிறோம் முதல் வரிசையில் ஓரத்தில் அமைந்திருக்கும் மாணவியே நீ சொல் சரியான பதில் வட்டெழுத்து என்கிறோம் உங்கள் அனைவருக்கும் நன்றாக புரிந்திருக்கிறது நாம் அடுத்த தலைப்புகளை பற்றி பார்க்கலாமா தொல்காப்பில் வாழ்ந்த காலத்தில் ஏ ஓ என்ற எழுத்துகளுக்கு மேலும் புள்ளி இருந்தால் அதை குரில் என்று அழைப்பார்கள் தொல்காப்பியர் வாழ்ந்த காலத்தில் ஏ ஓ என்ற எழுத்துகளுக்கு முன்னாடி புள்ளி இருந்துச்சுன்னா அதுதான் குரில் அது இல்லைன்னா அது நெடில் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தான் அடுத்தது நம்ம கேக்கு பக்கத்தில் வரிசை உயிர்மை குரில் எழுத்தை அடுத்து புள்ளி வைத்தால் நெடில் என்பது கணக்கு கேக்கு பக்கத்தில் வரிசை அப்படின்னா இக்கு பிளஸ் அ க அந்த அந்த வரிசை தான் அகர வரிசைன்னு சொல்றோம் அப்ப கேக்கு பக்கத்துல புள்ளி இருந்துச்சுன்னா அந்த காலத்துல வந்து அத நெடிலாவே நினைச்சாங்க பக்கத்துல புள்ளி இருந்தா ஞா அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல தான் குறிச்சாங்க அது மட்டும் இல்லாம கேக்கு பக்கத்துல புள்ளி இருந்துச்சுன்னா அதை வந்து கா சொன்ன மாதிரி கேக்கு முன்னாடி இரண்டு புள்ளிகள் இருந்துச்சுன்னா அதை வந்து ஐகார எழுத்தை குறிப்பிடும் எழுத்துக்களுக்கு முன் இரட்டை புள்ளி ஐகார எழுத்துனா என்ன இக்கு பிளஸ் ஐ கை அப்ப நம்ம வந்து அந்த சம குறி இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துல உள்ளதுதான் இப்ப நம்ம வழக்கத்துல இருக்கு ஆனா முன்னாடி அந்த கேக்கு பக்கத்துல ரெண்டு புள்ளி முன்னாடி ரெண்டு புள்ளி இருந்தாலே அதை கை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே போல ஏகர வரிசை உயிர்மை குறியில் எழுத்துக்களை அடுத்து இரண்டு புள்ளிகள் இடப்பட்டால் அது அவகார வரிசை எழுத்துக்களாகவே கருதப்பட்டது இப்போ கே பக்கத்தில் ரெண்டு புள்ளி இருந்தால் அதை கௌ அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் கே ஏ சே இதுக்கு பக்கத்தில் இரண்டு புள்ளிகள் வச்சாங்க ஏக்கர வரிசைன்னா என்னது இக்கு பிளஸ் அ ஏ கே அப்போ இப்போ சௌ நௌ சவுன்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதே போலதான் தான் மகர எழுத்து மகர எழுத்து என்பது ம மகர எழுத்தை குறிப்பதற்கு அவங்க பகர எழுத்து பகர எழுத்து என்பது குள்ள நடுவுல வந்து ஒரு புள்ளி வச்சா அதுதான் மகர எழுத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி மாணவர்களே அடுத்த நம்ம உருவ மாற்றம் என்ற தலைப்புகளை பத்தி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இதுக்கு பேர் துணைக்கால் அந்த காலத்தில் இது வழக்கத்திலே இல்லை துணைக்கால் என்பது அந்த காலத்தில் வழக்கத்தில் இல்லை ஏன்னா இப்போ நம்ம நெடியிலை குறிப்பதற்கு நம்ம துணைக்காலை பயன்படுத்துகிறோம் இந்த காலத்தில் நம்ம துணைக்கால பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த காலத்தில் புள்ளிகளை மட்டும்தான் வச்சாங்க துணைக்கால அவங்க பயன்படுத்தவே இல்லை சரிங்களா அதே மாதிரி ஐகார உயிர்மையை குறிக்கும் எழுத்துக்களுக்கு முன் இரட்டை புள்ளிக்கு பதிலாக இந்த காலத்துல இணை கொம்பு அப்படின்னு ஒண்ணு பயன்படுத்துறோம் இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த காலத்துல பயன்படுத்துறோம் என்ன பண்ணாங்கன்னா புள்ளி வச்சாங்க சரிங்களா இப்ப நம்ம இந்த இணை கொம்ப பயன்படுத்துறோம் அதே போல அவுகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்பு கால் கொ இதுக்கு பேரு வந்து கொம்பு கால் அப்படின்னு சொல்றது இது இல்ல நம்ம பயன்படுத்துற கொம்பு கால்னு இதுக்கு பேரு இதை வந்து நம்ம இப்ப பயன்படுத்துறோம் ஆனா அந்த காலத்துல இது வழக்கத்தில் இல்ல எழுத்துக்களுக்கு பின் ரெண்டு புள்ளி இருந்துச்சு இல்லையா அதுதான் இது சரி மாணவர்களே அடுத்தது எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை ரொம்ப அவசியமாக இருந்ததா அது அவசியம்தான் ஏனென்றால் இப்ப ஓலை சுவடிகளில் கல்வெட்டுகளில் நம்ம புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும் போது அது சிதைந்து விடும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பகுதி ஒன்றுலேயே நம்ம சொல்லியிருக்கிறான அவங்களுக்கு அப்போ ஓலைகளில் எழுதும்போது போது புள்ளி வச்ச எழுத்துகளையோ நேர்கோடுகளையோ பயன்படுத்த மாட்டாங்க வளைவு கோடுகளை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஏன்னா அது சிதைந்து விடும் கடினம் ஏற கிழிஞ்சிருவோம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் முன்னாடியே அப்போ ஓலை சுவடிகளில் நிறுத்தர் குறியீடு இருக்காது பத்தி பிரித்து எழுதியிருக்க மாட்டாங்க அதுல வந்து புள்ளி இருக்கா இல்லையாங்கிறது கூட நமக்கு தெரியாது இது குறியில் எழுத்தா நெடில் எழுத்தா உயிர் எழுத்தா மெய் எழுத்தா உயிர்மை எழுத்தா இதெல்லாம் நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியாது உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்ப ஓலைச்சுவடிகள்ல காலத்துல படிச்சிருக்காங்களே எப்படி படிச்சாங்க அப்படின்னு அப்போ ஒரு வார்த்தைய படிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையும் பின்னாடி உள்ள வார்த்தையும் பார்த்துதான் அந்த நடுவுல உள்ள வார்த்தையுடைய பொருள் இதுதான் இருக்கும்னு சொல்லி அவங்க எழுதுவாங்க இப்படிதான் அந்த காலத்துல எல்லாம் ஓலைச்சுவடிகளை படிச்சாங்க அப்ப எழுத்து சீர்திருத்தம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருந்தது அப்ப தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் தான் வீரமாமுனிவர் அவர்தான் புள்ளிகளால் ஏற்படும் கூடிய இந்த குழப்பங்கள் இருக்கு பாத்தீங்களா முன்னாடி புள்ளி வைக்கிறதா பின்னாடி புள்ளி வைக்கிறதா இதை எல்லாத்தையும் அது மட்டும் இல்லாம ஏ என்னும் எழுத்திற்கு கீழே ஒரு கோடு போட்டு அது ஏ என்று நெடிலாக மாத்தினாரு ஓ என்ற எழுத்துக்கு கீழே ஒரு சுழி விட்டு அத ஓ என்று நெடிலாக மாத்தினாரு ஆனா தொல்காப்பியர் வாழ்ந்த காலத்துல இந்த முறைகள் இல்லாம புள்ளி வச்ச மாதிரியே தான் எழுதினாங்க அது குழப்பத்தை கலைந்தவரே புள்ளிகளால் ஏற்படும் குழப்பத்தை கலைந்தவர் வீரமாமுனிவர் தான் இது ஒருமதிப்பெண் வினாவில் கூட வரும் மாணவர்களே இதை நல்லா பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஓகர வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு இரட்டை கொம்பு இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வடிவத்தை அறிமுகம் செய்தவரும் வீரமாமுனிவர் தான் நீங்கள் இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே எல்லாமே தெரியும் வீரமாமுனிவர் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தம் வந்து இந்த கருப்பு கலரில் இருக்கு பார்த்தீங்களா அது அந்த சிகப்பு கலரில் இருக்கிறது எல்லாமே முன்னாடி இருந்த எழுத்துக்களை

நான் அப்படி எழுத்துக்களை எல்லாம் வேற தான் எழுதுனாங்க அந்த காலத்துல இப்ப நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் நீங்க ஒரு கடிதம் எழுத சொல்லுங்களேன் அவங்க எழுத்துக்கள் எல்லாமே வித்தியாசமானதாக இருக்கும் ஏன் அப்படி வித்தியாசமானதா இருக்கு அப்படின்னா அந்த காலத்துல அப்படிதான் இருந்துச்சு அதனால வரக்கூடிய குழப்பங்களை இன்னும் கொஞ்சம் மாத்தினார் யாருன்னா பெரியார் அந்த அட்டவணைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல நாளா இப்படி இப்படிதான் போட்டாங்க ஆனா இப்ப சீர்திருத்த வடிவம்ன்ற காலத்தை பாருங்களேன் நான் போட்டு துணைக்கால் போட்டிருக்கோமா இப்பதான் நம்ம துணைக்கால பயன்படுத்துறோம் அந்த காலத்துல துணைக்கால் கிடையாது அப்ப இந்த நையெல்லாம் பாருங்களா ஒரு மாதிரி வளைவா இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து அச்சு கோப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருந்தது அதனால ஏற்படக்கூடிய குழப்பங்களை எல்லாம் தவிர்க்கிறதுக்காக பெரியார் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார் காலந்தோறும் ஏற்பட்ட இவ்வாறான வரி வடிவ வளர்ச்சி காரணமாக தமிழ் மொழியை பிற மொழியினரும் எளிதில் கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இப்ப தமிழ் மொழியை பாத்தீங்கன்னா கணினி பயன்பாட்டிற்கும் ஒரு ஏற்ற மொழியாக ஆகிருக்கு தொல்காப்பியர் வாழ்ந்த காலத்துல தமிழ் எழுத்துக்களோடைய வரி வடிவங்கள் எப்படிலாம் இருந்துச்சுன்னு என் பார்த்துட்டே வரோம் நம்ம அதுக்கப்புறம் வீரமா முனிவர் பெரியார் மாதிரி நிறைய நபர்கள் வந்து நமக்கு சீர்திருத்தம் செஞ்சுருக்காங்க சரி மாணவர்களை வாங்க அடுத்தது நம்ம மதிப்பீடு பகுதிக்கு செல்வோம் இந்த வட்டமிட்ட பகுதிகள் எல்லாமே தான் இந்த வினாவிற்கேற்ற சரியான விடை மாணவர்களே சரிங்களா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழ் எழுத்துக்கள் இப்பொழுது உள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது அடுத்தது இரண்டாவது வினா வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார் ஆப்ஷன் நமக்கு கொடுக்கல அதனால தந்தை பெரியாரை நம்ம குறிக்கிறோம் அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக கடை சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் அஹ் என்னன்னு அழைக்கப்பட்டது யாராவது தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம் சரியான பதில் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டது எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் சரியான பதில் வீரமா முனிவர் நன்றாக புரிந்து மாணவர்களே அடுத்தது வாங்க குருவினாவுக்கு போகலாம் ஓவிய எழுத்து என்றால் என்ன நான் பகுதி ஒன்னுலேயே உங்களுக்கு நடத்தும் போதே சொல்லியிருக்கேன் அது ஒரு முக்கியமான இரண்டு மதிப்பெண் வினான்னு நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க அதே போல ஒளி எழுத்து நிலை அப்படிங்கிறதையும் நான் விளக்கியிருக்கேன் மூன்றாவது வினாவை பாருங்க ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்து நாலாவது கேள்வியும் உங்களுக்கு நான் விளக்கியிருக்கேன்